கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டம் மற்றும் வட்ட அளவிலான குழுக்களை மாவட்ட ஆட்சியர்கள் அமைக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சியரே தலைவராக செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவிற்கான முகாம்கள் காலை 9:30 முதல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் 5:30 வரையும் நடைபெறும் என்றும், ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தெருக்களில் வசிக்கும் குடும்பங்களின் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்படும் என்ற விவரத்தை தகவல் பலகையாக வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மானியப்பாடி அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மைய கட்டிட பேஸ்மெண்ட் பகுதி தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வளையாப்பட்டு ஊராட்சியில் பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை அகற்றி புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கட்டிடத்திற்காக அமைக்கப்படும் பேஸ்மெண்ட் பகுதி தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்தோடு சிமெண்ட் கலவையை கையால் பெயர்த்தும் இளைஞர்கள் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டனர். இதனையடுத்து ஆய்வு மேற்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக அடித்தளத்தை அகற்றிட உத்தரவிட்டார்.